வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தலையாரம்பட்டு கிராமத்தில் சௌந்தர்யா என்ற மாணவி நீட் தோல்வி பயத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2017 முதல் நாடு முழுவதும் நீட் தேர்வு அமலுக்கு வந்தது. அப்போது முதலே தமிழகம் தொடர்ந்து நீட்டுக்கு விலக்கு கேட்டு வருகிறது. ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள் நீட்டுக்கு விலக்கு கேட்டு வந்தாலும் மாணவர்கள் நீட் எழுத வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்த நிலையில் மாணவ மாணவிகள் நீட் தேர்வு பயத்தாலும் நீட் தோல்வி பயத்தாலும் தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்கின்றனர். இந்த நிலையில் 2021 நீட் தேர்வு எழுதுவதற்கு முன்னர் தனுஷ் என்ற மாணவர் மற்றும் அரியலூரைச் சேர்ந்த மாணவி கனிமொழி என்ற இருவர் தற்கொலை செய்து கொண்டனர். இன்று மீண்டும் வேலூர் மாவட்டம் காட்பாடியைச் சேர்ந்த சௌந்தர்யா எனும் மாணவி நீட் தேர்வு எழுதிய நிலையில் தோல்வி பயத்தால் தற்கொலை செய்து கொண்டார். வேலூர் மாவட்டம் தோட்டம்பாளையம் பள்ளியில் படித்த 12 மாணவி 510 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். இந்த நிலையில் இவர் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நீட் தேர்வு எழுதியிருந்தார். நீட் தேர்வில் தான் தோல்வி அடைந்து விடுவோம் என பெற்றோரிடம் கூறி அழுத வண்ணம் இருந்தார். இந்த நிலையில் இன்று புடவையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மூணு பொண்ணு படி கேட்கல. இந்த பொண்ணை நான் சந்தோஷமா படிக்க வச்சு காரியாச்சு சொந்த கால நிக்க வேணுமா, என் கல்யாணம் பண்ணாருமா? அவன் நல்லா படிப்பா சார், என் பொண்ணு நல்லா படிப்பா. 450 மார்க் வாங்கணும். 10வதுல 11வதுல 415 மார்க் வாங்கணும். 12வதுல 510 மார்க் வாங்கணும். நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டா இருக்குமா, நம்ம டி சேர்ந்தவளோ நான் படிப்பேன், நான் மார்க் வாங்குவேன், நான் படிச்சு வாங்குவேன் மார்க். எனக்கு நீட்ல பாஸ் பண்ண வாங்குவேன். இனி இந்தியாவில புள்ள எந்த பொண்ணுங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மனசோலே வரச்சுவார்? இந்த நீட்டை ஒழிக்க சார் முதல்ல. இதைத் தொடர்ந்து வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு, ஒன்றிய செயலாளர் KS சுபாஷ் நேரில் ஆறுதல் கூறினர். அப்பொழுது அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி K பழனிசாமி குடும்பத்தினருக்கு தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார்.